பொதுவாக வந்து பதில் தான் சிறப்பாக இருக்கும்னு பார்த்தா இங்கே பதில் சிறப்பாகவே இருக்காது போல இருக்கு. கேள்விகள்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. பார்த்திபனுக்கு வந்து நிறைய கனவுகள், அது வந்து ஒரே ஒரு கனவு, அந்த கனவு நம்ம எல்லையை அடைஞ்சிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முத முதல்ல நான் வந்து பல்லாவரம்னு சென்னையில் ஒரு இடத்துல ஜனதா தியேட்டரில் நான் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஹட்டாரின்னு ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம் ஹட்டாரின்னு ஒரு படம், அந்த படம் பார்த்துட்டு இன்டர்வலில் போய் நான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் பார்த்துட்ருக்கேன். அங்கே எங்கள் அப்பா வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த படம் வந்து நிறைய மிருகங்கள் இருக்கும் அந்த படத்தில். நான் நினச்சிட்ருக்கேன் அந்த மிருகங்கள்லாம் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்தது என்னுடைய சினிமா கனவு. அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து உலகத்தோட முதல் படம் பண்ணுற அளவுக்கு என்னுடைய கனவுகள் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் முதல்ல எஸ் வி ராமதாஸ்னு ஒருத்தருடைய ட்ராமா ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஆசை என்னென்னா சினிமாவில் ஒரு நாலஞ்சு சீன் மட்டுமே நடிச்சுட்டு திரைப்பட புகழ் பார்த்திபன் நடிக்கும் இந்த நாடகம் அப்படின்னு நாடகம் போடுறது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் அதை கடந்துட்டு அதுக்கப்புறமேல புதுக்கவிதைன்னு ஒரு படம், அந்த படத்தில் ரஜினி சார் கூட ஒரு நாலஞ்சு சீன் வர மாதிரி ஒரு இது நடிச்சிருப்பேன், ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன். பாலச்சந்திர சார் வந்து அதை பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி, யார் இந்த பையன், கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க, இவன் கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னதாக சொல்லுவாங்க. உடனே நான் நினச்சிட்டு அடுத்த ரஜினிகாந்த் நம்ம தான் அப்படி போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கு நாங்கள் திருச்சியில் தான் இருந்தோம். இங்கே தான் பாபு ரோடுக்கு பக்கத்தில் நடுசாணையன் குள திருன்ட்டு அங்கே தான் எங்கள் மாமாலாம் இப்போ தான் இப்போ அங்கே தான் இருக்காங்க. அன்னைக்கு நான் என் தம்பி கேட்குறப்பல வா சினிமாவுக்கு போகலாம், நான் சொல்கிறேன் இல்லை இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன், வெளியில் வரும்போது கூட்டம் கூடிடும், ஃபோட்டோ எடுக்கணும்னு வாங்க, செல்ஃபி எடுக்கணும்னு வாங்க. அதனால் நான் சொல்கிறது சும்மா அப்போவே ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னேன். என் தம்பி வந்து மேட்னி ஷோ பார்த்துட்டு வந்தார். வந்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் பார்த்த மேட்னி ஷோவில் நீ வரல, ஒருவேளை ஈவினிங் ஷோவில் ஒரு வியூ என்னமோ தெரியாது அப்படின்னாரு. அப்படின்னு டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டு கூட இல்லாமல் கட் பண்ணிட்டாங்க. அப்படியே மனசு நொந்து போச்சு. ஆனால் நான் விடுறதா இல்லை, சினிமாவில் வந்து எப்படியாவது நான் ஜெயிக்கணும், அது என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பாக்கியராஜ் சார்ட்டு போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆகி அப்புறம் நான் நடிகர் ஆகி இன்னும் இந்த கனவு வந்து தீர்றதாகவே இல்லை. இந்த கனவு வந்து அப்படியே இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. பட் நான் அடுத்து பண்ண போகிறது ஜாலியாக கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். யாராவது ப்ரொடியூசர் திருச்சியில் ஏமாந்தால் கூட உடனே பூஜை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சிட்ருக்கேன் படத்துக்கு. நன்றி. அடுத்து படிக்கிற வயசில் நம்ம படிக்கிறதே கிடையாது, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கூல் பிடிக்காது, காலேஜுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ் பிடிக்காது, ஆனால் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல் பிடிக்கும். அதே மாதிரி வேலைக்கு போனதுக்கப்புறம் நமக்கு காலேஜ் பிடிக்கும். எப்போவுமே அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிக்கும்போது நான் ரொம்ப நாளைக்கு ஒரு நாளைக்கு சினிமாவில் வருவேன்ற மாதிரியான அபிப்பிராயம்லாம் இல்லாதப்போ தான் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். ஆனால் இதில் வந்து மணிசாருடைய பொன்னியின் செல்வன் தான். இப்போ நீங்கள் பார்க்குற படம் அப்படியே கல்கியோட பொன்னியின் செல்வனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அங்கே போனோன்னு டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன் அந்த படத்தில். அதனால தான் நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கேன். நான் இதை அடிக்கடி சொல்வேன், நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம், இப்போ டாக்டர் வந்து வெறுமே அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு ஒரே ஒரு வேலையை மட்டும் பார்த்தா காசு சம்பாதிக்க முடியும், பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு திரையரங்கு ஓப்பன் பண்ணுங்கிறது அவருடைய பேஷன். எப்போவுமே நீங்கள் பேஷனை நோக்கி நீங்கள் பின்னோக்கி அதை தொடர்ந்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அது ரொம்ப கஷ்டம், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பணம் திரும்பி வரணும், இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு. ஆனால் அது மேலே அவருக்கு ஒரு காதல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சினிமா மேலே இருக்கிற காதல். அப்புறம் என்கிட்ட ஒரு 70-80 ஸ்கிரிப்ட் இருக்குது, இதெல்லாம் படம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இல்லை. அதான் அந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, அப்பப்போ இன்றைக்கி மார்னிங் ஷோ ஃபுல்லானால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஒத்துக்குவாங்க. நேற்று நைட் ஷோ ஃபுல்லாச்சுன்னா கேட்க மாட்டாங்க அவங்க, இன்றைக்கி மார்னிங் ஷோ ஃபுல்லாச்சா இல்லைங்கன்னு தான் கேட்பாங்க. ஸ்ரீதை வரும்போது கூட சொல்ல, இன்றைக்கி மத்தியானம் கூட பொன்னியின் செல்வன் ஃபுல் ஆகுதுங்க அப்படின்வார், அப்படி இல்லைன்னா ஃபெயிலியர்ன்றுவாங்க. அதனால் நான் எப்போவுமே நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபயருக்கு போயிடலாம். ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு ஃபயர் இருக்கணும். நெக்ஸ்ட், நீங்கள் வந்து மேடை நாடக இதில் இருந்தால் நீங்கள் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்துருக்கிறீங்க. உங்கள் டைரக்ஷனில் மேடை நாடக கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். நான் நிறைய என்னுடைய படங்களில் வந்து நிறைய மேடை நாடக நடிகர்கள் வந்து செண்பகமுத்துன்னு ஒரு நடிகர் அவர்லாம் என் படத்தில் நடிச்சிருக்காரு, இவன் வரைக்கும் நடிச்சிருக்காரு. அதனால் தொடர்ந்து அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம். சொல்லுங்கள் சார், அந்த மைக் ஆன் பண்ணுங்கள். அவ்வளோ வேகமாகலாம் இவர் மகேஷ் வந்து தெரியாமல் சொல்லி விட்டு போயிட்டார். இவர் ஒரு கவிஞர்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்காக உடனே கவிதை வைரமுத்து சார் மாதிரிலாம் நமக்கு சொல்ல முடியாது. பொன்னியின் செல்வனுக்கு என்ன ஸ்லாங்கு இல்லை, பொன்னியின் செல்வனில் வந்து நான் ரொம்ப அழகான தமிழ் பேசலாம், 1000 ஒருவன் மாதிரி தமிழ் பேசலான்னு தான் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா மணி சார் சொன்னார், அவ்வளோலாம் சுத்தமான தமிழ் வேண்டாம், நம்ம வந்து ஒரு மீடியேட்டராக பண்ணிக்குவோம், அதை நடு நடுவில் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் அதில் வந்து ரொம்ப அழகான தமிழ்லாம் பேசலை, எல்லாருமே கொஞ்சம் கலவைக்கலாக தான் பேசணும். ஹலோ சார், மாலை வணக்கம். மாலை வணக்கம். நிறைவான கேள்வி சார், நவலூர் கூட்டப்பட்ட கிராமத்திற்கு இந்த
திறந்தவெளி திரையரங்கம் அமைத்து கொடுத்ததற்கு நாங்கள் இரு டாக்டர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் ஊர் சார்பாக ஒன்று. ரெண்டாவது சார், இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது பாட்டு எழுதி பாடிருக்கீங்களா? இப்போ ஒரு ரெண்டு வரி பாட முடியுமா ஏதாவது? ஏன்னா நீங்கள் பாடி அதிகம் நாங்கள் பார்த்ததில்லை. முக்கிய படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இன்னும் இறைவினர்கள் படத்தில் நான் மூணு பாடல், முக்கியமான மூணு பாடலே நான் தான் எழுதியிருக்கேன். பட் எனக்கு வந்து சங்கீதம் தெரியாது, அதனால் நான் வந்து பாடினேன்னா வந்து அவ்வளோ நான் பேசுகிறதே பாடுற மாதிரி இருக்கும். அதனால் பாடினா கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால் அது வேண்டாம். அந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் நம்ம எடுக்க வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம் இந்த மாதிரி. ஏன்னா சென்னையிலிருந்த ஒரு இந்த திறந்தவெளி திரையரங்க கூட மூடிட்டோம். அதனால் ஃப்ரான்சிஸ் சார் இல்லை சார் நம்ம, அதனால் நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து திருச்சிக்கு கிளம்பி வந்து தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் தியேட்டரில் படம் பார்க்கணும் போல இருக்குது. இது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்க டாக்டர் மூர்த்தி அவர்களுக்கும் டாக்டர் ஹரி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே, கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் டாக்டர் இருக்குன்னாங்க, அவ்வளோ பேரும் டாக்டராக இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் பணிவான வணக்கம். தேங்க்யூ. பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் சார் இருந்திருப்பீங்க. நம்ம இவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் மூவி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது எர்லி ஸ்டேஜஸில் அந்த மூவிக்கு கொஞ்சம் வந்து பெருசாக ஒரு ரீச் கிடைக்கலங்கிறதோட யாருக்குமே புரியல இந்த படம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? 1901 அந்த ஒரு கிங் அரைவல் அந்த சீன்லாம் சார் எப்படி நீங்கள் அந்த கேப்சர் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ செல்வராம் சார் வந்து இனிஷியலாக உங்கள்கிட்ட அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது எப்படி சார் அதை நீங்கள் பார்த்தீங்க? அண்ட் ஹவ் யூ டிட் இட்? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்கிறது நான் ஒழுங்காக கேட்டுகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் செல்வராகவன் அப்போ சொன்னதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன் நான். ஓகே சார், சரி முடிப்பார். முடித்தோடனே நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாங்கிறதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, கவனமாக கேட்டுட்டு இருந்தேன் செல்வராகவன் சொல்கிறத, கவனமாக கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, கல்கி எழுதியிருக்காரு, புத்தகங்கள் இருக்குது. பட் 1001 வந்து அப்படி கிடையாது, அது வந்து ஒரு காட்டாறு மாதிரி ஒரு விஷயம். அது செல்வராகவனுடைய கிரியேட்டிவிட்டி. அப்படி ஒரு ராஜா இப்போ இல்லை, அது வெறும் கற்பனை தான். அப்படி ஒரு ராஜா இருந்தா அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். அப்புறம் நம்ம ராஜானாவே நமக்கு யார் தெரியும்னா, ராஜராஜ சோழன் நடித்த நம்ம நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவரை மாதிரி வேற ஒருத்தர் நடித்தா நல்லா இருக்காது. அவர் மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுறதே முதல்ல தவறான ஒரு விஷயம். அதுக்கு ஒரே ஒரு சிவாஜி கணேசன் தான். அதனால் அப்படியான ஒரு கதாபாத்திரம், ஒரு கிங் மாதிரி ஒரு பாத்திரம் நடிக்கணும்னா முதல்ல சிவாஜி சார் மாதிரி நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அது ஒன்று தான் நான் முடிவு பண்ணேன். முயற்சி பண்ணால் வராது, அது வேறு விஷயம். முயற்சி பண்ணவே கூடாதுன்னு மட்டுமே நான் முயற்சி பண்ணேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அந்த படத்துக்கான ஒரு உழைப்பு, இவ்வளோ தூரம் தலைமுடி வளர்த்துக்கிட்டு, ரொம்ப பெரிய ஒரு ஸ்கில் அந்த படத்துக்கு தேவைப்பட்டது. அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கல. படம் ரிலீஸ் ஆன உடனே அவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கல. நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஒவ்வொரு படத்துக்கு அந்த மாதிரி சோர்ந்து போகிறது. ஆனால் இப்போ 10-12 வருஷம் கழித்து இப்போ நான் வந்து பொன்னியின் செல்வனோட ஆடியோ லான்ச்சில் 1001 ஒரே ஒரு 2 வார்த்தையை சொன்னதுக்கு 3 நிமிஷத்துக்கு அடங்காத ஒரு கிளாப்ஸ் இருந்தது. மிகப்பெரிய விஷயம், 12 வருஷத்துக்கு அப்புறமேல அந்த படம் பாராட்டப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய உழைப்பு எதுவுமே வீணாக போகாது. என்றைக்கு உழைச்சாலும் அந்த உழைப்பு வேறு என்றைக்காக ஒரு நாளைக்கு நமக்கு பயன்படும். அதனால தான் எனக்கு 1001 இன்னும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். பொன்னியின் செல்வனோட இந்த மிகப்பெரிய ஒரு வசூல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழக மக்கள், உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நம்ம நின்று சொல்லணும். இந்த மாதிரி படங்கள் ரொம்ப டெஃபினட்டாக நம்ம உடனே அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர, அதை போய் உதாரணத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு விட்டுட்டு 60வது கல்யாணத்தன்னைக்கு இன்றைக்கி தான் முதல் இரவுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இது வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப தள்ளி போட்டு ஒரு விஷயத்தை பாராட்டுறதுங்கிறது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இப்போதைக்கு தான் இதோட முடிச்சுக்கோம். ஓகே, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேங்க்யூ சார். நன்றி.